நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. ஏறவிதி ஆடு மாடு கோழி அளவுக்கா காட லாபத்தை கொடுத்துரும்? எனக்கு லாபம் கொடுக்குமா கொடுக்காதான்றது தெரியாது துளசி, ஆனா காட கறி ருசியா இருக்கும் அது மட்டும்தான் தெரியும். சாப்பிட்றதுலயே இரு, கருவேலங்கடை மேலசெட்டிச்சேரி ஐ கலையரசி காட வளர்ப்பை பத்தி இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச இருக்காங்க. ஓ, அதான் உனக்கு காட வளர்ப்பை பத்தி ஞாபகமா? வணக்கம்மா கலையரசி. வணக்கம் சார். காடை வளர்ப்பு நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் டாக்டர் சுரேஷ் சொன்னாரு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிமா காடை வளர்ப்புல உங்களுக்கு ஈடுபாடு வந்தது? காடை வளர்ப்புல வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த அதை பத்தி தெரியல. எங்க ஏரியாவுக்கு முதல்ல கொண்டு வந்தது கேவிகே மூலமா வந்தாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க, எல்லாரும் பயிற்சியும் கொடுத்து காடையும் கொடுத்து. எந்த வருஷமா? இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சார். சரி, நிறைய பயிற்சி அட்டன் பண்ணிருக்கோம். பயிற்சி முடிஞ்சோன்னா அப்படியே அதை டிராப் பண்ணிடுவாங்க. முத்துக்குமார் வந்தார் அப்போ, டாக்டர் முத்துக்குமார் சார். சரி, ஆனா இந்த திட்டத்துல வந்து பயிற்சி முடிஞ்ச கையோட காட கொஞ்சம் கொடுத்தாங்க, 50 கொஞ்சம் ஃப்ரீயாவே கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்ன சொன்னாங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா வளர்த்துட்டு இருந்தோம். 4 வாரத்திலே விற்பனைக்கு ரெடி ஆயிட்டு. அப்போ வந்து லாக்டவுன் நேரம், எல்லாருமே வந்து கறி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க காடை வேணும் அப்படின்ற மாதிரி. சாப்பிட்டு பார்த்தோன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்தது 50 காடை தான் இருக்கு? 50 காடை அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டும் இருந்ததை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேல்ஸ் பண்ணோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லா எங்க ஏரியாவில் நல்லா ரீச் ஆயிடுச்சு. சரி, ஆரம்பத்தில் இல்ல காடு பகுதியில் நீங்க மட்டும் வளர்க்கல, உங்களை மாதிரி உங்க தோழிகள் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்த எல்லாருமே வளர்த்திருந்தாங்க. 30 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து 30 பேருக்கும் ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க. அதுக்கு 50 காடை. அதுல சேதாரம் ஆச்சாமா இல்ல எல்லாமே நல்லா வந்துச்சு? அது நல்ல மழை காலத்துல கொடுத்தாங்க. மழை காலத்துல கொடுத்தபோது சில குஞ்சுகள் எல்லாம் இறந்துருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 2-3 நாள் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதுல மழை காலத்துனால வெப்பம் அதிகமா தேவைப்பட்டது, குளிர் அதிகமா இருந்ததுனால இறந்துருச்சு. அதுக்கப்புறம் வெயில் காலத்துல கொடுக்கும்போது நல்லா இருந்தது. 50ல எவ்வளவு தேறிச்சீங்க முதல் முறை? 45 இருந்துச்சு. பரவாயில்லையே. சிலர் வளர்க்க தெரியாதவங்க விட்டுட்டாங்க, நாங்க கொஞ்சம் கவனமா அதை பாத்துக்கிட்டே இருந்தோம். நான் அந்த தீவன தொட்டி தண்ணீர் தொட்டி எல்லாம் வச்சிட்டேன். நிறைய பேருக்கு வந்து அந்த காடை தண்ணீர் தொட்டில போய் விழுந்துரும், அதனால இறக்கும். அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்ல. காடை வளர்ப்புல உங்களுக்கு எத்தனை நாள் குஞ்சு? ஒரு நாள் குஞ்சு தான் கொடுப்பாங்க. உங்ககிட்ட கொண்டு குடுக்குறாங்க. கொடுத்த பிறகு நீங்க என்னெல்லாம் அதை பராமரிக்கிறீங்க, எத்தனை நாள்ல அதை விற்பனை செய்யறீங்க, இத பத்தி கொஞ்சம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விரிவா சொல்லுங்களேன். அந்த ஒரு நாள் குஞ்சு கொடுக்கும் போது கீழே ஒரு நியூஸ் பேப்பரோ அந்த மாதிரி கீழே நல்லா விரிச்சு போட்டுட்டு, தரையா இருக்க கூடாது, அதுக்கு செட் ஆகாது. வெறும் தரையில இருக்க கூடாது. நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி செய்தித்தாள போட்டாவே போதும். செய்தித்தாள் போட்டால் போதும். வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோல் போட்டிருந்தா ரொம்ப அந்த அதோட வெப்பமும் கரண்ட் கொஞ்சம் கட் ஆயிட்டா கூட எங்கள்கிட்ட பேட்டரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைல்ல, அதனால அந்த வைக்கலோட ஹீட்டே அதுக்கு எடுத்துக்கும். வெப்பத்துல இருக்கணும். வெப்பத்துல இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பல்பு போடுவீங்களா? பல்பு கண்டிப்பா போடணும். ஒரு காடைக்கு 1 வாட்ஸ் வீதம், 60 வாட்ஸ் பல்பு போடுவோம். 50 காடைக்கு 60 வாட்ஸ் பல்பு போடுவோம். அந்த காடை எல்லாம் எதுக்குள்ள அந்த காடை அந்த ஒரு பாக்ஸ்ல அட்டைப்பெட்டியில வச்சிருப்போம். ஆரம்ப கால காடை வந்து ஒரு அட்டை பாக்ஸ்ல வச்சிருப்போம். அட்டை பாக்ஸோட நீள அகலம் என்ன சுமாரா சொல்லுங்க? ஒரு காடைக்கு 1 சதுரடி வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அட்டை பாக்ஸ் வச்சிருப்போம். வெப்பம் வந்து அதிகமா இருக்கு நடுவுல வந்து குமிஞ்சிரும். காடை குமிஞ்சிச்சுனா வெப்பம் கம்மியா இருக்கு, பல்ப கொஞ்சம் ஹைட் இறக்குவோம், ஹைட் தூக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஹீட்லயே இறந்துரும் சில காடைங்க, அதனால ஹைட் ஏத்திப்போம். எவ்வளவு நாள் பல்ப் எரியணுங்க? மழை காலமா இருந்தா கொஞ்சம் ஒரு 2 வாரத்து கூட போடலாம். வெயில் காலத்துல 1 வீக் மட்டும் போதும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்மளுக்கு அந்த வெப்பம் தேவைப்படாது. 1 வாரம் வரைக்கும் அந்த பல்ப் எரியணும்ன்றீங்க, என்ன தீவனம் கொடுப்பீங்க? ஏன்னா ரொம்ப வாயும் சின்னதா இருக்கும். முன்னாடியே காடையே ரொம்ப சின்னதா, காடை குஞ்சு தீவனம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு வெளியில இருந்து வாங்குவீங்களா? இல்ல, இங்க ஃபர்ஸ்ட் இங்க கால்நடை மருத்துவத்துல இங்க கொடுத்தப்ப வந்து இவங்களுக்கு தீவனமும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. தீவனம் அதுக்குள்ள மருந்து எல்லாமே கொடுத்திருந்தாங்க எங்களுக்கு. அந்த தீவனத்தை கொடுப்போம். காலியானதுக்கு அப்புறம் பறவை எங்களுக்கு பக்கம் பறவையில வாங்கிப்போம். 50 ரூபாய் ஒரு காடை குஞ்சு வந்து 5 கிராம் சாப்பிடும். எவ்வளவு? ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு. ஒரு காடையோட தீவன அளவு வந்து 500 கிராம் சாப்பிடும் 4 வாரத்துக்கு. அப்புறம் 4 வாரத்துல 1/2 கிலோ தீவனமே கொடுத்தாவணும். 1/2 கிலோ ஒரு காடையில கொடுக்குற தீவனம் மட்டும் வெளியில வாங்கி கொடுப்பீங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்டுல ஏதாவது தயாரிக்கலாமா இல்ல எப்பயுமே அந்த தயாரிக்கலாம்? அந்த முறையெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி தயார் பண்ணணும் என்னென்ன பொருள் சொல்லிட்டு லிஸ்ட் வச்சிருக்கோம். ஆனா நாங்க எதுவும் தயார் பண்ணது இல்ல, நாங்க வெளியில தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப வந்து தீவனத்துக்குனே ஒரு 25 ரூபாய் செலவு பண்ணும் போது தீவனத்துக்கு செலவாகுது. நாங்களே தயார் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு ரேட் கம்மியாகும். ஒரு நாள் காடை குஞ்சு எவ்வளவுக்கு வாங்குவீங்கம்மா? ஒரு குஞ்சு
ஒரு குஞ்சு 9 ரூபா 8 ரூபா அந்த ரேட்டுக்கு வரும். 8 ரூபா 9 ரூபா வரும். சரிங்க, 9 + 25 கணக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன், 34 ரூபா செலவு இது வரைக்கும் ஆகுது. பல்பு அதெல்லாம் வேற போடுறீங்க, இது தவிர வேற ஏதாவது இந்த தீவனம் நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, ஒரு 1/2 கிலோ தீவனம் ஒரு காடைக்கு தேவைப்படும் நீங்க, அது தவிர வேற ஏதாவது அதுக்கு செலவு பண்ணணுமா? இல்ல செலவு பண்ணல, உடம்பு சரியில்லைன்னா அந்த காடைக்கு தெரியும், கால் வளைச்சிட்டு போறது, அதுக்கப்புறம் காடை வந்து வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சுட்டு டாக்டர் நாங்க வீடியோவோ போட்டோவோ எடுத்து டாக்டருக்கு அனுப்பிடுவோம், குரூப்லயோ வாய்ஸ் இழுக்குமா காக்காவில் போனவங்களுக்கு அந்த மாதிரி இழுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு நாள் வந்து இதே மாதிரி பண்ணது இல்லையான்னு சொல்லிட்டு டக்குனு வீடியோ எடுத்து போட்டேன். இது வந்து ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குமா, வந்து நான் ஒரு மருந்து தரேன் அதை போடுங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த மருந்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க, அதை வாங்கிட்டு வந்து போட்டோன்னா நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டு வந்து போட்டு மறுநாளே முட்டோட ஆரம்பிச்சிட்டு காடை. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கை வைத்திய மாதிரி ஏதாவது வேப்ப இலை கொடுக்கறது, சின்ன வெங்காயத்தை வெட்டி போடுறது, அந்த மாதிரி காடை ஒன்று கொத்திக்கும், கொத்திக்கும் போது கீரை ஏதாவது கட்டி தொங்க விட சொல்லுவாங்க, அகத்திக்கீரை அந்த மாதிரி. எங்கள் சைடில் முருங்கைக்கீரை இருக்கும், அதை ஒரு கொத்து மேலே தொங்க விட்டோம்னா அந்த கீரையை கொத்திட்டு இருக்கும், காடையோட கொத்திக்காது, கொத்தி ரத்தம்லாம் வந்துடும். அந்த டயத்தில் அதை வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் அந்த மாதிரி ஏதாவது வைப்போம், மற்றபடி உள்ளுக்கு கொடுக்குறதுலாம் எதுவும் நாங்கள் நாட்டு வைத்திய முறையில் கொடுத்ததில்ல, சார் சொல்கிற மெடிசனை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். சரிங்க, வேற எதுவும் மருந்து எதுவும் கொடுக்கணுமா? காடைக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம்னால மேக்ஸிமம் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தடுப்பூசி எதுவுமே தடுப்பூசியெல்லாம் தேவையில்லை, நான் ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள காடை. அது எவ்வளோ நாள் அது விற்க முடியுங்க? போகுது எதிர்ப்பு சக்தி அதிகமானது குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம், இப்ப நல்லா பேக்கிங்கோட முட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாக்ஸ்ல காடை முட்டை ஒரு கோலி குண்டு சைஸ்ல தான் இருக்கும் அந்த முட்டை. இப்ப நம்ம ஆம்லேட் ஆஃப் ஆயிலே போடணும்னா ஒரு 8 முட்டை 10 முட்டை அந்த மாதிரி வச்சாதான் ஒரு ஆம்லேட்டுக்கே ரெடி ஆகும். எவ்வளவுமா ஒரு முட்டை அது விக்கிறீங்களா? 3 முட்டை 10 ரூபாய் அப்படின்னு கொடுப்போம், சின்னதா இருக்குல்ல அதனால 3 முட்டை 10 ரூபாய் வாங்கிட்டு போவாங்க, பக்கத்துல உள்ளவங்க இருந்து வேணும்னா வாங்கிப்பாங்க. 100 முட்டை வரையும் நான் பாக்ஸ் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன், இங்க வெளியில கேட்டு அனுப்புவாங்க, ஹஸ்பண்ட் மூலியமா கேட்டு அனுப்புவாங்க, 100 முட்டை சேர்த்து வச்சு பாக்ஸ்ல கொடுத்து அனுப்புவோம். அதாவது இந்த காடை வளர்ப்புல பாத்தீங்கன்னா பகுதி பகுதியா நல்ல வருமானம் வர மாதிரி தான் இருக்கு, நல்ல வருமானம் குறுகிய காலத்துல அதிக வருமானம் சொல்லலாம். 28வது நாள் இறைச்சிக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம், அப்புறம் முட்டை வேணும்னா 7வது வாரத்துல முட்டை எடுத்து கொடுக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா சேவலோட சேர்ந்துன்னா அது குஞ்சு பொறிக்கிறேன் வெளியில வாங்குறோம் கண்டினியூவா பண்ணாம இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டோம், ஏன்னா அது தீவன ரேட் ரொம்ப ஹை ரேட் ஆயிடுச்சு, 1800 ரூபா வித்த முட்டை 2500 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அந்த டயத்துல எங்களால எங்களுக்கு அந்த ஈக்குவல் பண்ண முடியல, நாங்க பண்றதுக்கும் சொல்லும் போதே அதுதான் எனக்கு வந்து செலவு பாத்தீங்கன்னா அதிகமாக செலவு அதிகமானோட அதை ஈக்குவல் பண்ண முடியும், அதிகமா செலவு ஆகிற மாதிரி. அப்ப வந்து ஸ்பாட்டுக்கே வந்து தீவனம் கொடுக்க முடியாம போயிட்டாங்க, எங்க கால் பண்ணா ஒரு இடத்துல தீவனம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களும் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதிகமா ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கொஞ்சம் விட்டுட்டு டிராப் பண்ணிட்டு இப்ப திரும்பவும் இங்க சார் டாக்டர் சுரேஷ் சார் மூலியமா இந்த வேளாண்மை திட்டத்தின் மூலியமா வளர்த்துட்டு இருக்கோம், ரொம்ப கண்டினியூ பண்றோம். இப்போ எத்தனை காடை வச்சிருக்கீங்கம்மா? 50 காடை வச்சிருக்கேன். எப்பயுமே 50 தான் வச்சுப்பீங்களோ? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுக்கும்போது 50 கொடுக்குறாங்களா அதை அப்படியே கண்டினியூ பண்றது. சரிங்க, இப்போ அதுக்கு வந்து எப்படிங்க, இப்போ கோழினா ஒரு கொட்டகை மாதிரி வச்சுக்கிறாங்க, கூண்டு வச்சுக்கிறாங்க, கூண்டு அடிச்சு வச்சிருக்கோம், கூண்டுக்கு மாத்திடுவோம், அந்த பல்ப்ல இருந்து எடுக்கிறோம் பாருங்க, பல்ப் வேணாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது கூண்டுக்கு மாத்திடுவோம், கூண்டுல மாத்தினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், பறக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நாள்ல, அதனால கூண்டுல தான் வைக்கணும், அட்டை பாக்ஸ்ல வச்சோம்னா பறக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை நாள் அட்டை பாக்ஸ்ல இருந்து கூண்டுக்கு மாத்துவீங்கம்மா? 2 வாரத்துல மாத்திடுவோம். சரி, 2 வாரத்துல மாத்தி கூண்டு வச்சிருக்கீங்க? கூண்டு வச்சிருக்கோம், அதுக்கான
ரெண்டு அடுக்கு கூண்டு வச்சிருப்போம். அதுல ஆண் காடை தனியா பெண் காடை தனியா பிரிச்சு மாத்தி வச்சிருவோம். ஓ, ஆரம்பத்துல பிரிச்சு தான் வச்சிருப்பீங்க. காடை வளர்ச்சி அடைஞ்ச உடனே இந்த ஆண் காடை பெண் காடை தெரிஞ்ச உடனே தெரிய ஆரம்பிக்கும். தெரியும், ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கும். தெரிஞ்ச உடனே அதை நாங்க பிரிச்சிருவோம். காடையை, ஆண் காடையை கீழே வச்சிருக்கீங்க, கீழே எடுக்கல ஒன்னு மேல எடுக்கல ஒன்னு மாத்தி வச்சிருவோம். ஏன்னா கொத்தி இப்ப உன்னோட ஒண்ணு ரொம்ப கொத்திட்டு இருக்கும். அதிகமா மேக்சிமம் ஆண் காடை அதிகமா இருக்கும், அதுல வைக்க முடியாது. பெண் காடையை கொத்திட்டு இருக்கும், அதனால மாத்தி போட்டாதான் சேஃப்டியா இருக்கும். ரவுடித்தனம் பண்ணது போல் இருக்கு. ஆமா, சரி. விற்பனை எல்லாம் எப்படிமா, அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்களா? ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் அங்கங்க போய் தேடி போய் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கேக்குறாங்க எல்லாருமே, சுத்தி உள்ள எல்லாருமே. வியாபாரிகிட்ட கொடுக்குறீங்களா, எப்படி கொடுக்குறீங்க? வியாபாரிகள் அந்த மாதிரி எதுவும் இப்ப பண்ணாம சுத்தி உள்ளவங்களே கேக்குறாங்க. அவங்கள்ட்ட கொடுத்துற சண்டையானா எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்துறது எங்களுக்கு தேவைப்பட்டாலும் நாங்க வீட்டுக்கு எடுத்துப்போம். பக்கத்துல உள்ளவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு உங்க விலை வந்து ஒரு ஜோடி 120 ரூபாய். 120 ரூபாய் இப்போ ஒரு நாள் குஞ்சு விற்பனை பண்றது உண்டா? நீங்க ஒரு நாள் குஞ்சு இப்ப பண்ணல. பண்ணல, அப்படி பண்றதா இருந்தா அது எவ்வளவுமா போவோம்? அது 8 ரூபாய்க்கு நாங்க வாங்குறோம். நீங்க வாங்குறீங்க? அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும். உங்களுக்கே தேவையா இருக்கா நீங்க கொடுக்கறது? நாங்க கொடுக்கறது இல்ல இப்போ. ஆனா இப்போ வந்து உங்க கோழி குஞ்சுகள் போடுற குஞ்சு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா போட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஒவ்வொன்னா குஞ்சு பொறிக்கும். அது வந்து உங்களுக்கு போதுமான அளவு இருக்குமா? இப்ப நீங்க ஒரு பல்கா எடுத்தீங்கன்னா அதை வந்து தொடர்ந்து வளர்க்கறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ உங்க கோழி குஞ்சு பாத்தீங்கன்னா அது மாதிரி குஞ்சு தொடர்ந்து ஒரே சமயத்துல அவ்வளவு குஞ்சு கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்காது இல்ல? நீங்களா குஞ்சு பொறிக்கிறது சொல்றேன். கிடைக்கும், கிடைக்கும். எல்லாரும் முட்டையும் கொண்டு வைக்கிறோம்ல, பக்கத்துல ஒரு 5 பேர் 10 பேர் வளர்க்கறோம்னா எல்லாரோட முட்டையும் எங்க பேட்டில வைக்கும் போது உங்களுக்கு தேவையான குஞ்சு கிடைக்கும். இங்க பேட்டில வச்சு தான் குஞ்சு பொறிக்குமா? அதுவே குஞ்சு பொறிக்காதா? அதுவே குஞ்சு பொறிக்காது சார், இங்க பேட்டில தான் வைக்கணும். காடை வந்து தொடர்ந்து வருஷம் அதுவே அடகாப்பு குஞ்சு பொறிக்குது இல்ல. காடை வந்து அடகாக்காது, வருஷம் ஃபுல்லா முட்டை விட்டுட்டு இருக்கனால அது அடகாக்குற தன்மை அது கிடையாது. இங்க பேட்டில வச்சுதான் குஞ்சு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாட்டுக்கோழி கிட்ட கொடுத்தாலும் அது அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். பக்கத்துல ஒருத்தங்க அதுவும் பொறிக்குது, பொறிக்குது, ஆட்டத்துல சேர்த்துக்குது. நாட்டுக்கோழி தள்ளி தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் சேர்த்து வச்சுக்கிட்டு முட்டையை அதுவும் பொறிச்சு பார்க்க ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க இன்குபேட்டர்ல வச்சு தான் பண்றீங்க. இன்குபேட்டர்ல தான். எவ்வளவு நாள் ஆகுதுமா குஞ்சு பொறிக்கிறதுக்கு முட்டையில இருந்து? 18 நாள். 18 நாள் கிட்டத்தட்ட இதே அளவுதான் நாட்டுக்கோழி அளவு. ஆமா, குஞ்சு பொறிக்கிறதுக்கு அவ்வளவு நாள் ஆகுது. ஆனா வளர்ச்சி பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஆயிடுது. 5 நாள் அடைப்பினா 3வது நாள் பொறிப்பான், அது கீழே மாத்தி வைக்கணும் பொறிப்பான்ல. சரி சரி. முட்டையும் விற்பனை எப்படி பக்கத்துல இருக்கிறவங்கள வாங்கிக்கிறாங்க? வாங்கிக்கிறாங்க சார். ஒரு 2 ஆண்டுகளா நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க காடை அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா? ஏன்னா சில பேர் கோழி வளர்க்கறவங்களுக்குலாம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோர்ந்து போச்சுங்க, இறந்து போச்சுங்க அப்படின்லாம் சொல்லி வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதா? ஏன்னா இது 28 நாள் அப்படின்றது ஒரு குறைவான காலம் தான். அந்த காலத்துக்குள்ளார நம்ம எப்படி அதை வளர்க்கறது? அதுல வந்து ஏதாவது சிக்கல் வருதா எப்படிமா? அந்த மாதிரி எதுவுமே இல்ல சார். நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் தீவனம் தண்ணி எல்லாமே வச்சிருக்கேன். வேலையும் பாக்குறீங்களா? வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்கம்மா ஒர்க் பண்றீங்க? பேங்க்ல பிசியா இருக்கேன். மக்கள் கல்வி நிறுவனத்துல ஏபிஓவா இருக்கேன். ரெண்டு ஒர்க்கும் பாத்துக்கிட்டு மார்னிங் ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ரொம்ப ஃபுல் டே எல்லாம் அதை நான் பாத்துக்கிட்டலாம் இல்ல. தீவன தொட்டி 3 கிலோல வச்சிருக்கேன், தண்ணீர் தொட்டி 3 கிலோல வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஃபுல் பண்ணி மார்னிங் உள்ள வச்சு கூண்டுக்குள்ள வச்சிருவேன், தனித்தனியா வச்சிருவேன். வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வீட்டுல பசங்க யாரும் இருந்தா சொல்லிட்டு போவேன், இல்லனா அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். தீவனம் தண்ணி தான் அதுக்கு தேவை, வேற எந்த தேவை இல்ல. கூண்டை லாக் பண்ணிட்டு போயிடுவோம். ஈவினிங் வந்து தான் பாப்பேன், ஈவினிங் வந்து முட்டை விட்டுருக்கா அப்படின்னு பாப்பேன். இல்லைன்னா பசங்க முட்டை எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப ஸ்கூல் லீவுனால பசங்க ரொம்ப கேர் பண்ணி பாத்துப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காடை வளர்க்கறது. அதெல்லாம் சொல்லிட்டு அம்மா முட்டை விட்டுடுச்சு ஆர்வமா எடுத்து ஒரு பக்கெட்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால போயிட்டு இருக்கு. அதனால அதுக்காண்டி ஃபுல் டைமா நான் அதுல மெனகடல. என்னோட ஒர்க்கையும் பாத்துக்கிட்டு அதுல ஒரு 1/2 hour பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். கிளீன் பண்றது, தண்ணி வைக்கிறது, தீவனம் வைக்கிறது, அவ்வளவுதான். அதனால இதுல சுத்தப்படுத்துறது அடிக்கடி சுத்தப்படுத்துறமா? டெய்லி கிளீன் பண்ணிடுறோம் சார். ஸ்மெல் வந்துரும், டெய்லி கிளீன் பண்ணிடுறோம். இடத்த நிறைய எச்சம் விடுமா? அது நிறைய எச்சம் போடும். அந்த ஆண் காடை வச்சிருக்க கூட நிறைய எச்சம் இருக்காது, பெண் காடை வச்சிருக்க கூட்டத்துலதான் அதிகமா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அது டெய்லி கிளீன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் வராம பாதுகாக்கிறது கிளீனா இருக்கணும். இடம் கிளீனா இருந்தா தான் வராது. இப்போ வந்து 2 கூண்டு, அது தவிர இன்னொரு கூண்டு வச்சிருப்பீங்களா? ஏன்னா ஆண் காடையும் பெண் காடையும் சேர்க்கறதுக்கு இல்ல, பாக்ஸ்ல அள்ளி வச்சுட்டு டக்குனு கிளீன் பண்ணி மாத்திருவோம். ரெண்டு இன்னொரு கூண்டு இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இல்ல, எல்லாத்துக்கும் நாங்க இப்படி பாக்ஸ்ல வச்சிட்டு அப்படி மூடிட்டு கொஞ்ச நேரத்துல கிளீன் பண்ணி மாத்திடுவோம். ஆனா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 காடை நீங்க வச்சிருக்கீங்க. என்னமோ 50 தான் ஆரம்பத்துல இருந்தே அந்த கணக்கு தான் சொல்லிட்டே இருக்கீங்க. ஒரு 50 காடைன்னா ஒரு மாசத்துக்குள்ளார அது வந்து விற்பனைக்கு தயாரா இருக்கும். ஆனா அது எவ்வளவு விற்பனை செய்வீங்க, எவ்வளவு வந்து முட்டை போடுறதுக்கு வச்சுப்பீங்க, அது மாதிரி ஏதாவது பிரிச்சு வச்சுக்கிறீங்களா, கணக்கு வச்சிருக்கீங்களா? இருக்கும் சார். ஒரு 25 காடை ஆண் காடைனா 25 காடை பெண் காடை இருக்குல்ல, அந்த தாய் காடை நாங்க வச்சுப்போம். அதுக்கு தேவையான ஒரு 5 காடை மட்டும் ஆண் காடை வச்சுப்போம், 20 சேல்ஸ் பண்ணிடுவோம். அப்ப 20 விக்க முடியும் ஒரு மாசத்துக்கு உங்க பண்ணையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சில பேர் நிறைய வளர்க்கலாம், நிறைய வளர்த்தா நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணலாம். 50க்குன்னு கணக்கு பாக்கும்போது 20 விக்க முடியும். 20னா என்ன, ஒரு 1200 ரூபாய் அந்த இடத்துல வருமா? வரும் சார். ஒரு ஜோடியே 120 ரூபாய் சொன்னீங்க. அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்ப நீங்க வந்து எப்படி சுழற்சி முறையில அது மாசம் மாசம் அதை இருப்பு வச்சுக்கிட்டே இருக்கீங்களா, இல்லனா எப்படி மாதம் ஒரு முறை இருப்பு வச்சுப்பீங்களா? வச்சுப்போம் சார். அப்ப மாதம் ஒரு முறை நிச்சயமா வந்து உங்ககிட்ட ஒரு காடை குஞ்சு கிடைக்கும். கிடைக்கும் சார், விற்பனை கிடைக்கும். நல்லா போயிட்டு இருக்கு சார். ஒரு உபரி
மாதிரி வருமானம் உங்களுக்கு ஒரு உபத்தொழில் மாதிரி. ஆமா சார். இதுல வந்து ஒண்ணு சிரமம் உங்களுக்கு? சிரமமே எதுவுமே கிடையாது. அதுல ஃபுல் டைமா அதை நம்ம பாத்துக்கல. டெய்லி ஒரு ஹாஃப் அவர் கிளீன் பண்றோம், தண்ணி வைக்கிறோம், தீவனம் வைக்கிறோம், அவ்வளவுதான். அந்த டயத்துல நம்மளோட ரொட்டீன் லைஃப்ல அப்படியே போயிட்டு இருக்கு. இது வந்து எடை கூடுவதற்கு ஏதாவது அதுக்கு தீவனம், அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை தான் நீங்க சொன்னீங்க, முட்டை தீவனம்னு ஒண்ணு விக்குது அந்த சமயத்துல போடணும். முட்டை தீவனம்னு கேட்டா தராங்க. அந்த முட்டை தீவனம் சுண்ணாம்பு சத்து கொஞ்சம் அதிகமா கலந்தனால முட்டை கொஞ்சம் குயிக்கா போடும். அதுக்காண்டி அந்த தீவனம் விலை ஜாஸ்திங்களா? ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விலைதான் வருது. ஏன்னா ஐம்பது ரூபா தான் ஒரு கிலோ சொன்னீங்க முன்னாடி. கிலோ ஐம்பது ரூபா, அஞ்சு ரூபா கூட இருக்கலாம், கூட இருக்கும், அவ்வளவுதான். அது முட்டை போடுற அந்த காடைக்கு மட்டும் ஆறாவது வாரத்துல இருந்து குடுக்குறீங்க. எவ்வளவு நாள் முட்டை போடுமா? அது முட்டை வருஷம் ஃபுல்லா போட்டுட்டு இருக்கு சார். அது இப்ப ஏழாவது வாரம் துவங்குச்சுன்னா 270 நாள் முட்டை போடும். ஒரு காடை 270 முட்டை அந்த மாதிரி நினைச்சு போடும். அவ்வளவு நாள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அதையும் கொடுத்துடலாம். நம்ம மாத்திட்டே இருப்போம். அது ரைட்மா, ரொம்ப சந்தோஷம். அதாவது இல்லத்தரசி நீங்க ஒரு உப தொழிலா இது மாதிரி குடும்பத்துக்கு உதவக்கூடிய வகையில அதே சமயத்துல மன அழுத்தத்தையும் போக்கும் போட்டு குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விரும்பி ரொம்ப கவனமா அவங்க உள்ள மாமா கொத்துதுமா அப்படின்னு சொல்லிட்டு காலைல கூட்டு காட்டிட்டு இருந்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்னு ஒண்ணு நான் இல்லனாலும் தீவனம் குறைஞ்சிட்டு அவங்க எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. தண்ணி முடிஞ்சிருச்சு எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. கொத்துச்சுனா நீங்க கீரை மேல கட்டி, இந்த கீரை கட்டி தொங்க விட்டோம்னா அதை கொத்திட்டு இருக்கோம். காடையோட காடை ஒன்னோட ஒன்னு கொத்தணும். ஆமா, அதனால கீரை சாட்ட கேட்ட ரொம்ப கொத்திக்குது சார்னு சொன்னா, நீங்க அகத்தி கீரை இருந்தா கட்டி தொங்க விடுங்க இல்ல ஏதோ ஒரு கீரை அப்படின்னாங்க. டக்குன்னு கீரை கட்டி தொங்க விட்டுட்டோம். அதை கொத்திட்டு இருக்குது. அது ஆண் தான் கொத்துதா இல்ல பெண் காடையும் அது மாதிரி பண்ணுமா? கொத்து பெண் காடை எதுவுமே பண்ணாது, ஆண் காடை தான் கொத்துது. ஆண் காடை ஆண் காடையே கொத்திக்கும். ஏதோ ஏதாவது பண்ணிட்டே இருக்கும், கொத்திட்டே இருக்கும். சரிமா, காடையோட சுவையும் நல்லா இருக்கு அப்படின்ற? நல்ல டேஸ்டா இருக்கு சார். ஆரம்பத்துல வளர்த்து கடவுற மாதிரி சமைக்கும் போது கவல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆரம்பத்துல மைசூர் சைட்ல இருந்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா இப்ப வாங்கிட்டு வந்த காடை ரொம்ப டேஸ்டா இருக்குது. அந்த சிக்கன் டேஸ்ட் அந்த இதுக்கே வந்துருது. கிரேவி பண்ணி நாங்க எல்லாமே பண்ணுவோம். ஜப்பானிய காடைன்னு வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து நாமக்கல் ரகம், ஜப்பானிய காடையில நாமக்கல் ரகம் நாங்க இப்ப வளர்க்கறது. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. முன்னாடி ஆரம்பத்துல இருந்த விட இப்ப நல்லா டேஸ்ட் கொடுக்குது. இது நல்லா சிக்கன் அந்த டேஸ்ட்டுக்கு வந்துருது. நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்குது. ஜப்பானிய காடை குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் சார். எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கு அந்த முட்டையிலையும் காடையிலையும். அதனால குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுத்தா எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு வரும். விலையும் ரொம்ப அதிகம் இல்ல, விலையும் அதிகம் கிடையாது. ஆனா ஒரு காடை தான் ஒரு ஒரு சமயத்துல சமைக்க முடியும் போல இருக்குல்ல. அது அப்படியே முழுக்க தான் அப்படியே வறுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. வீட்டுல நாலு காடை வாங்கிக்கலாம். வீட்டுல நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு காடை வாங்கிக்கலாம். நம்ம எல்லா விதத்துலயுமே கிரேவியா சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம், காடை பிரியாணி போட்டு சாப்பிடலாம், காடையை ஃபுல்லா முழுக்கோழி மாதிரி வறுத்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும். எல்லா விதத்துல டேஸ்டா இருக்கு. நல்லா நான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு. நல்லா இருக்கு. இது வந்து முதலீடும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் போல இருக்குல்ல, செலவு அதிகமா? குழந்தை முதலீடு அதிக லாபம் கொடுக்கற ஒரே தொழில் வந்து காடை தொழில் சொல்லலாம். ஆனா இது விரிவாக்கம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நாங்க ரெடியா இருக்கோம். எங்களுக்கு லோன் அந்த மாதிரி எதுவும் பண்ணி கொடுத்தா கூட நாங்க நல்லா பெரிய லெவல்ல. எதுக்கு லோன் மா? இது என்ன என்ன கூண்டு வாங்குறதுக்கா? கூண்டு வாங்குறதுக்கு, கொட்டகை போறதுக்கு, அந்த மாதிரி பெரிய லெவல்ல கொட்டகை போட்டு பெரிய லெவல்ல பண்ணலாம். பெரிய லெவல்ல பண்றேன்னா பண்ணலாம். கொட்டகை போட்டாலும் அது கூண்டுக்குள்ள தான் வச்சாகணும் இல்லையா? நேயர்களே, மேலச்செட்டிச்சேரி ஐ கலையரசி அவங்களுடைய கைபேசி எண் 99 41 43 36 40. மீண்டும் ஒரு முறை, ஐ கலையரசி அவங்களுடைய கைபேசி எண் 99 41 43 36 40. துளசி, நிகழ்ச்சியை முழுசா கேட்டியா? கருவேலங்கடை மேலச்செட்டிச்சேரி ஐ கலையரசி அவங்க காடை வளர்ப்ப எந்த அளவுக்கு அனுபவிச்சு வளர்க்குறாங்க, அதுல எப்படி அதிக லாபத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை எவ்வளோ அருமையா சொன்னாங்க பாத்தியா? இவங்க சொல்றத கேட்டு எனக்கு காடை வளர்க்கணும்னு ஆசையே வந்துருச்சு. எங்க உடனே எழுந்துட்ட? அடுத்த பகுதியிலும் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் வா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. நேர்களை, அடுத்ததான் நாம் வந்து நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சுரேஷ் அவங்களை சந்திக்க போகிறோம். இப்போ வந்து கலையரசி வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க சார், இந்த காடை வளர்ப்பு பற்றி. இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது, கொஞ்சம் வருமானம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது புரியுது எங்களுக்கு. இதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறதுக்கு இருக்கா? இப்போ காடை வளர்ப்பு நாங்கள் எதுக்கு ஊக்குவிக்கிறோன்னா சார், நாங்கள் நம்ம காடை விற்பனை நம்ம பகுதியில் நல்லாயிருக்கு, ஆனால் காடை உற்பத்தி நம்ம பகுதியில் வந்து ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட
காடை இல்லைன்னே சொல்லலாம். கடையில் விற்கிற காடை எல்லாம் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை பல்லடம் அந்த மாதிரி அந்த பகுதிகளிலேருந்து வர காடைகள் தான், நாமக்கல் பக்கத்துலேருந்து வர காடைகள் தான். அதனால் நம்ம காடை உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல சந்தை வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து காடை உற்பத்தியில் நாங்கள் பண்ணையாளர்களை ஊக்குவிக்கிறோம். அந்த பண்ணையாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினால் செயல்படுத்தப்பட்ட எஸ்சி சப் பிளானில் நாங்கள் 30 பண்ணையாளர்களுக்கு காடை குஞ்சுகள், காடை தீவனம் இதெல்லாம் இலவசமாக கொடுத்துருக்கோம் சார். 50 காடை குஞ்சு தான் முதல்ல கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த 30 பேரில் யார் சிறப்பாக வளர்க்குறாங்களோ அதில் 10 பேரை தேர்வு பண்ணி அந்த 10 பேருக்கு நாங்கள் வந்து 100 காடை குஞ்சுகள், தீவனம், அதுக்கப்புறம் அதுக்கான கூண்டுகளும் கொடுக்கறதா இருக்கும். நாங்கள் கொடுத்த 30 பேரில் கிட்டத்தட்ட 26-27 பேர் நல்லா வளர்த்துருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு கொடுக்கறது இதில் நாங்கள் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் கொடுக்கப்பட்ட குஞ்சு வந்து ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியிலேருந்து வாங்கின காடை குஞ்சுகள். இது இல்லாமல் வந்து வெளியில் சந்தைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் காடை குஞ்சுகளும் பண்ணையாளர்கள் வாங்கி வளர்க்குறாங்க. ரெண்டு காடை குஞ்சுகளோட இறைச்சியும் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த வெளியில் வாங்கின காடை குஞ்சுகளோட இறைச்சியோட சுவையை விட நம்ம ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் வாங்கின இறைச்சி வந்து சுவையாக இருக்குன்னு பண்ணையாளர்கள்கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த நாமக்கல் ரகம் வந்து சுவை அதிகமாக இருக்குது. அதனால் அந்த நாமக்கல் ரகத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். அதனால் காடை வளர்ப்பு லாபகரமானதாக இருக்குது. அதனால் குறைந்த இடவசதி இருந்தாலே போதும். குறைந்த இடவசதி ஒன்று. குஞ்சுகள் வாங்குறது எங்கே வாங்கலாம்? குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பவுல்ட்ரி சீடு ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒசூரில் இருக்கக்கூடிய கோழியின கல்லூரியிலிருந்து ஒரு திட்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த திட்டத்தின் வாயிலாக நமக்கு வந்து அருகில் வந்து எந்த மையத்தில் வருதுன்னா திருவாரூரில் விளம்பில் இருக்கக்கூடிய உழவர் பயிற்சி மையத்துக்கு காடை குஞ்சுகள், கோழி குஞ்சுகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த குஞ்சுகள் வந்து மானிய விலையில் வந்து பண்ணையாளர்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து முன்பதிவு செய்யணும். திருவாரூரில் இருக்கக்கூடிய உழவர் பயிற்சி மையத்தில் போயிட்டு முன்பதிவு பண்ணணும். ஒரு குஞ்சு 7 ரூபா என்ற விலையில வந்து நமக்கு கிடைக்குது. ஏன்னா கலையரசு ஒரு 8 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாங்க. ஆனால் அங்கே 7 ரூபாய்க்கு கிடைக்குது. 7 ரூபாய்க்கு நம்ம இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஒரு வாங்கணும் அப்படின்னா அங்கே வாங்கிட்டீங்க கொண்டு வர செலவு. திருவாரூர்லேருந்து வாங்கிட்டு வரதுக்கான செலவு வந்து இருக்கு. சரி. அதே மாதிரி ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிலையும் 7 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. நமக்கு என்னன்னா அதை எடுத்து வர செலவு பண்ணையாளர்கள் தான் வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். வெளியில வணிக ரீதியாக காடை குஞ்சுகள் விற்பனை செய்யும் பண்ணையாளர்களே கூட இருக்காங்க. அந்த பண்ணையாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பகுதியிலேருந்து ஒரு பண்ணையாளர் எல்லாருக்கும் வந்து வழங்குறாரு. அவர் வந்து 10 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் விலைக்கு ஏற்ப வந்து அந்தந்த தருணத்துக்கு ஏற்ப ஒரு விலையில வந்து கொடுக்குறாரு. இதோட மட்டும் இல்லாமல் நம்ம நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் குஞ்சு பொறிப்பகம் இருக்கு. அதில் வந்து காடை முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1200 முட்டை வரைக்கும் வச்சுக்கலாம், வச்சு குஞ்சு பொறிச்சிக்கலாம். காடை குஞ்சு உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிற பண்ணையாளர்கள் காடை முட்டை இருக்கும் பட்சத்தில் நம்ம பல்கலைக்கழக மையத்தில் வந்து அவங்க அந்த காடை முட்டையை வச்சு 18 நாளில் குஞ்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான வசதி இங்கே இருக்கு. பண்ணையாளர்கள் வந்து அதுக்கான குறைவான தொகை, மினிமம் தொகை, அதை மட்டும் அங்கே கட்டிட்டு அவங்க வந்து குஞ்சு பொறிச்சு எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து நபார்டு நிதியுதவியோட ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொது சேவை மையம். இந்த வசதியை பண்ணையாளர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் தகவல்கள் வேணும்னா அவங்க தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் சி சுரேஷ் அவங்களுடைய கைபேசி எண் 88-83-33-98-56. மீண்டும் ஒரு முறை டாக்டர் சி சுரேஷ் அவங்களுடைய கைபேசி எண் 88-83-33-98-56. நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.